ஸ்ரீ சத்ரபதி சிவாஜி ராஜே சங்கம் சார்பில் 10ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா 12 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விஜர்சன ஊர்வலம் நடைபெற்றது. காட்சிக்கான ஏற்பாடுகளை மாரட்டா அமைப்பினர் செய்திருந்தனர். 12 நாட்கள் விநாயகருக்கு பூஜை செய்து வழிபாடு செய்தனர். இதையடுத்து இன்று காலை விநாயகர் விஜர்சன ஊர்வலம் மிக விமரிசையாக நடைபெற்றது. ஊர்வலமானது சுந்தரம் வீதி, சுக்கிரவார்பேட்டை, விகே வீதி, காந்தி பார்க் வழியாக சென்று முத்தனங்குளத்தை அடைந்தது. ஊர்வலத்தில் மாரட்ட அமைப்பின் தலைவர் விஜய் நிம்பால்கார், செயலாளர் சாந்தாராம் ஜதாவ், துணைத் தலைவர் விஷால் சவானந்த், பொருளாளர் கோபிநாத் பாட்டீல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 300க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றனர். இது வந்து எங்களோடது 10வது வருஷம். நாங்கள் வந்து 10 வருஷம் இதே மாதிரி எல்லார் குடும்பத்தோடு நாங்கள் வந்து விநாயகர் சதுர்த்தி ஒரு வருஷத்தில் ஒரு 12 நாள் 13 நாள் எங்களோடது நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு எல்லோரும் கொண்டாடுறோம். நல்லபடி எங்களுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபேமிலியிலேருந்து எல்லா ஃபேமிலியிலேருந்து சப்போர்ட் வருது. ஸ்டேஷன் வழியே எங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் வருது. எங்களோடது வந்து இண்டோர் இருக்கிறனால யாருக்கு எந்த தொல்லை இருக்கிறதில்ல, எந்த பிரச்சனையும் இருக்கிறதில்ல. காலையில் இன்றைக்கி 12வது நாள்னால இன்றைக்கி ஊர்வலம் நாங்கள் முடிச்சிட்டோம். இங்கே இருந்த சுந்தர் வீதியிலேருந்து டிகே ஸ்ட்ரீட் வழியாக நாங்கள் வந்து சுக்கரார்பேட்டை இறங்கி காந்தி பார்க் வழியாக நாங்கள் வந்து குளத்துக்கிட்டு எங்களோடது இன்றைக்கி விசர்ஜன் பண்ணிட்டோம். வணக்கம், நாங்கள் சத்ரபதி சிவாஜி ராஜே சங்கம்லேருந்து பேசுகிறோம். எங்களுக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு நாங்கள் இந்த சங்கத்தில். இன்றைக்கி எங்களுக்கு விசர்ஜன் நல்லபடியாக நாங்கள் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் அன்னைக்கு அன்னதானம் எல்லாமே நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சுது. இது சுந்தரம் வீதி காந்தி பார்க் வழியாக போய் குளத்தில் வந்து நாங்கள் விசர்ஜன் பண்ணோம். எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது. 13 நாள் நாங்கள் சாமிக்கு பூஜை, ஆர்த்தி எல்லாமே அவங்களுக்கு என்ன சடங்கெல்லாம் பண்ணணும் எல்லாமே பண்ணோம். சாயந்தரம் எங்கள் சங்கத்தில் வந்து அன்னதானம் ஒவ்வொருத்தராக எல்லா ஸ்பான்சர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது.